என்னம்மா, வாடகை பணம் ரெடி ஆயிடுச்சா? இல்லை சார், ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார். இன்னும் உனக்கு எத்தனை நாள்மா டைம் வேணும் சார்? அது வந்து 6 மாதம் வீட்டு வாடகை பாக்கி இருக்கு. இது 7வது மாதம். முடியலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களே. கொரோனாவால என் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சு சார், அதான் லேட் ஆகுது சார். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பணம் கேட்டிருக்கேன் சார், அவங்க பணம் கொடுத்த உடனே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார். நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன் சார், கொடுத்துட்றேன் சார். கொரோனாவால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு கஷ்டம்தான். ஆனா இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? சாரி சார். ஓ, சாரியை நீயே வச்சுக்கமா, அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தேவை வாடகை. இதை பாருமா, கடைசியாக சொல்கிறேன், எப்பவும் இதே மாதிரி நான் அமைதியாக வந்து கேட்பேன்னு நினைக்காத. எனக்கு கோபம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் 2 நாளில் எனக்கு வர வேண்டிய வாடகை பணம் வந்து சேரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இல்லை, என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? ஒரு நிமிஷம் இருங்க சார், இப்போ வந்துடுறேன் சார். தனியாக வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லாம் மீறி பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 வாரம் பொறுத்துக்கோங்க, உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும். இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்க நான் போலீஸ் காமிச்சிருவேன். என்ன? ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள நீங்கள் இப்படி உள்ள வரதே பெரிய தப்பு தெரியுமா? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இனிமே என்கிட்ட மட்டும் இல்ல, வேற யாருக்கிட்டமே நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது. வீட்டு வாடகை கொடுக்க முடியாம கண்டவங்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன என் நேரம்? கடவுளே, இந்த மனுஷனுக்கு எப்பதான் வேலை கிடைக்குமோ தெரியல. யார்கிட்டயாவது கடனை வாங்கியாவது வீட்டு வாடகையை கொடுத்தாகணும், இல்லைன்னா இவன் திரும்பவும் வந்து இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிப்பான்.